நிறைய பேர் இதில் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. சசிகலா இன்னமே அரசியலுக்கு வரமாட்டாங்க, அரசியலை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இதில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க அரசியலை விட்டு ஓய்வு பெற்றதாக சொல்லலை, அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்காங்கன்னா அது வந்து தற்காலிகமான ஒரு விஷயம்னு இருக்கும். அதை எந்த நேரத்துலையும் அவங்க திரும்பி வரலாம். இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஆனால் இவர் டிடிவி தினகரன் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் எலெக்ஷனில் போட்டி போடுவோங்கிறாரு. சசிகலா அவர்கள் இல்லாமல் தினகரனுக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்து. நாம் தமிழர் கட்சி சீமான் இவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு மாஸ் இருக்குது. அப்படி ஒரு மாஸ் வந்து டிடிவி தினகரனுக்கு கிடையாது. ரெண்டாவது, சசிகலா மேடத்துக்கும் தினகரனுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது தான் காமிக்குது. அதனால் வருங்காலத்தில் அது வந்து அரசியலில் வந்து சசிகலா அவர்கள் இதை பொறுத்தவரை மிகப்பெரிய பல செய்திகள் வருங்காலத்தில் வரும். சசிகலா அவர்கள் தான் வந்து நிழல் முதலமைச்சராக இருந்தார். எந்த ரெக்கமெண்டேஷன், எந்த அப்ளிகேஷன், எந்த அரசியல்வாதிக்கு வேணுனாலும் சசிகலா மேடத்தை தான் காண்டக்ட் பண்ணுவான். ஸோ சசிகலா மேடத்தில் மறைமுக தொடர்பு வச்சுருந்தவங்க நிறைய பேர், ராஜாத்தி அம்மாலே அவங்க கூட உடன்பாடு வச்சுருந்தாங்க, ராஜாத்தி அம்மாலே ரெக்கமெண்டேஷன் அங்கே தான் சொல்லுவாங்க. அதனால் இப்போவும் ஒரு ராஜதந்திர முடிவு எடுத்திருக்காங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு இலக்கே கிடையாது, ஏன்னா இந்த எலெக்ஷனில் அவங்க நிற்க முடியாது. அவர்களுடைய இலக்கு அடுத்த எலெக்ஷன். அரசியல்வாதிகளில் அவருக்கு நெருக்கமான மிகப்பெரிய தலைவர்கள் தான் இங்கே இருக்காங்க. அதனால் அவங்களுடைய உண்மையான சொரூபத்தை அடுத்த எலெக்ஷனில் தான் அவர் காட்டுவார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சசிகலா அம்மையார் வந்து கொடுத்துருக்குறேன், அந்த மாதிரி அரசியலிருந்து ஒதுங்கிக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? அதாவது நிறைய பேர் இதில் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. சசிகலா இன்னமே அரசியலுக்கு வரமாட்டாங்க, சில நியூஸ்கள்லே போடுறாங்க அரசியலை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள். ஆனால் இதில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க அரசியலை விட்டு ஓய்வு பெற்றதாக சொல்லலை, அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெறுறதுக்கும் ஒதுங்கி இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அரசியலை விட்டு ஓய்வு பெறுவதுன்னா அது நிரந்தரமாக அரசியலுக்கு திரும்ப வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்காங்கன்னா அது வந்து தற்காலிகமான ஒரு விஷயம்னு அர்த்தம். அதை எந்த நேரத்துலையும் அவங்க திரும்பி வரலாம். ஸோ அவங்க சொன்னது ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அவங்க பார்த்தது வந்து இப்போ எலெக்ஷன் வருது, அதிமுகவில் வந்து பிளவு இருக்குது. இந்த பிளவு வந்து அதிமுகவின் அரசியல் வெற்றியை பாதிக்குமா அப்படிங்கிறது தான் எல்லார் மனசிலும் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி அதிமுகவின் வெற்றியை பாதித்தால், அது சசிகலா அவர்களால் அந்த வெற்றி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற நிலைமை வந்துட்டால், நாளைக்கு வருங்காலத்தில் அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் அவங்க மேலே கோபம் வரும், இவங்களால் தான் அதிமுக தோத்து போச்சுன்னு. அந்த நிலைமையும் அவங்க விரும்பலைன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த எலெக்ஷன் வரை வந்து நம்ம ஒதுங்கி இருப்போம், ஓட்டுக்களை பிரிக்க வேண்டாம், திமுகவை ஆட்சிக்கு வராமல் தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க ஒதுங்கி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால தான் ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அரசியலை விட்டு ஒதுங்கினது ஒரு தற்காலிகமான ஒரு முடிவே தவிர, அவர்கள் திரும்ப அரசியலுக்கு வரமாட்டாங்கங்கிறது அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பழைய கதைகளெல்லாம் நம்ம புரட்டி பார்த்தோம்னா, ஜெயலலிதாவும் இதே மாதிரி ஒரு முடிவை 1989 எடுத்தாங்க. அதாவது எம்ஜிஆர் இறந்த உடனே அதிமுக ரெண்டாக பிரிஞ்சது. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் அவர்கள் வந்து ஒரு கட்சி அதிமுகவுக்கு தலைமை தாங்கினாங்க. ஜெயலலிதா அவர்கள் அதிமுக டூன்னு வந்து பிரிஞ்சாங்க. அப்போ எலெக்ஷனில் நிற்கும்போது ஜானகி அம்மாளணி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை, ஆனால் ஜெயலலிதா அவங்களுடைய தலைமையிலான 26 சீட்டுகள் ஜெயித்தாங்க. அப்போ அவங்க சட்டசபைக்கு ஜெயலலிதா அவர்கள் போகும்போது திமுகவினரால் கொடூரமாக தாக்கப்பட்டார். ஒரு பெண்ணுங்கிறது இல்லாமல் சட்டசபையில் அவர் மேலே ஏறி மிதித்து அவரை அடித்து பல வன்முறையில் ரவுடித்தனத்தில் திமுகவினர் இறங்கினாங்க. அதில் மனம் வெறுத்த ஜெயலலிதா இந்த மாதிரி ரவுடி பாலிடிக்ஸ் நம்ம பண்ண, ஒரு பெண்ணு நம்ம ரவுடி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி இதை வந்து நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் கணவர் நடராஜன்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் சசிகலாவும் சசிகலா அவர்கள் கணவரும் அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஆஃபீஸிலே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வற்புறுத்தி நீங்கள் முடிவை மாற்றிக்கங்கன்னு இவங்களை கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா மேடம் வந்து முடியவே முடியாது, எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு ஒதுங்கிறதுல அவங்க ரொம்ப இதாக இருந்தாங்க. அப்போ கருணாநிதி முதலமைச்சர் அவர் என்ன வேலை பண்ணார்னா, உளவுத்துறை மூலமாக அவருக்கு நியூஸ் கிடைச்சது, ஜெயலலிதா அவர்கள் அரசியலை விட்டு விலகுவதாக கடிதம் எழுதி வச்சுருக்காரு, சசிகலாவும் சசிகலா அவர்கள் கணவரும் தான் அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க,
அப்படிங்கிற வந்த உடனே கருணாநிதி ஒரு பெரிய யுக்தி பண்ணார், மோசமான யுக்தி. போலீஸை வந்து போயஸ் கார்டன் உள்ளே அனுப்பி நடராஜனை செக் பண்ணணும் அப்படிங்கிற முறையில் அங்கே இருக்கிற டிராயரெல்லாம் எடுத்து ஜெயலலிதா அவர்கள் அந்த சொன்னது ரெண்டு கடிதம் எழுதி வச்சுருக்காங்க, அரசியலை விட்டு விலகுகிறேன், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன், இது ரெண்டையும் எழுதி வச்சுருக்காங்க கொடுத்துருங்கன்னாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்து அங்கே வீட்டில் இருக்கும்போது அந்த ரெண்டு கடிதத்தையும் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு சிட்டி போலீஸை வச்சு அந்த ரெண்டு கடிதத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸுக்கு கொடுத்துட்டார். ஒரு கடிதத்தை அரசியலை விட்டு விலகுகிறேன், ஜெயலலிதா அறிவிப்பு, எல்லா பத்திரிகையிலும் வந்துருச்சு. கொடுத்தது யார்? கருணாநிதி அவர்கள். ஜெயலலிதா அவங்க கொடுக்கல, அவங்க வீட்டில் இருந்த கடிதத்தை போலீஸ் மூலமாக ரைடு அடிக்கிறேன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இன்னொரு கடிதம், எம்எல்ஏவே ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு ஜெயலலிதா எழுதுனது, அதை கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்து சபாநாயகர் அக்செப்ட் பண்ணிட்டார். அது ஒரு மிக பெரிய மோசடி, தமிழ் குடிமகனும் செஞ்ச மிகப்பெரிய மோசடி. தமிழ் குடிமகனுக்கு அதுக்கு தண்டனை கருணாநிதி மூலமாகவே பின்னால் கிடைச்சது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாங்கன்னா சபாநாயகர் அவங்களை கூப்பிடணும், அந்த கடிதம் நீங்கள் தான் எழுதுனீங்களா, என்ன ரீசன் எல்லாம் கேட்டுட்டு தான் அக்செப்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி ஜெயலலிதா வந்து விலகினாங்கங்கிற முடிவை அறிவித்து பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த உடனே ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய வேகம் ஏற்பட்டது. குறுக்கு வழியில் என்னை வந்து அரசியலை விட்டு விலகிறேன்னு நான் எழுதின கடிதத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம்தான் ஜெயலலிதா தீவிர அரசியலில் ஈடுபட்டு 3-4 தடவை முதலமைச்சர் ஆனாங்க. அதனால் அரசியலை விட்டு விலகுவது, அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பது, இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு நிரந்தரம் அல்ல. சசிகலா அவர்கள் நாளைக்கு திரும்பி அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால் இந்த முடிவு ஒரு நிரந்தரமான முடிவு அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ இந்த விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு விதமாக எல்லாருமே பார்க்குறாங்க. ஒன்று, இவங்க விலகிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தியாகவும், ரெண்டாவது வந்து அதிமுகவுடைய வெற்றியை இது பாதிச்சிடக்கூடாது அப்படின்றது. ஆனால் அதிமுகவினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கட்சியை விட்டு விலக்கி வச்சது தான், கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க கட்சியில் கிடையாதுன்னு மெயினான ஆள் பேசலனாலும் அங்கங்கே வந்து மற்ற 2வது 3வது கேடரில் இருக்கக்கூடியவங்க வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அப்போது இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே வந்து ஏற்கனவே பிஜேபி வந்து அதிமுகவை இயக்குது, ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருந்தால் தான் திமுக வந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இது பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு சேர நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான், அதாவது இவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பது அப்படிங்கிற முடிவுக்கே ஏன் வந்தாங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயம் அதிமுக அவங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, அப்போ இவங்க தனியாக நிற்கவும் இவங்க தயாராக இல்லை, ஏன்னா தனியாக நின்னா ஓட்டு பிரிஞ்சிடும். ஸோ இப்போ சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்க அரசியல். ஒரே ஒரு சந்தேகம் சார், அதிமுக இவங்களை ஏற்றுக்க தயாராக இல்லைன்னா இவங்களுடைய அல்டிமேட் டார்கெட் வந்து அதிமுகவை வந்து எப்படியாவது உள்ளே வர்றதா, இல்லை அதிமுகவை எதிர்த்து இவங்க அதிமுகவை கைப்பற்றுறதா, இதுதானே இதாக இருக்கும். அதுதான், உள்ளே வர்றதுங்கிறது அவங்க அனுமதிக்கணும், அவங்க அனுமதிக்கலைன்னா இவங்க அதிமுகவை கைப்பற்றணும். ரெண்டுக்குமே உகந்த நேரம் இது அல்ல, ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடக்குது, அவங்களோட சண்டை போடுறதுக்கும் இது இல்லை, சமாதானம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதனால் ஒரு தற்காலிக முடிவை அவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அரசியலை விட்டு கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருப்போம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க அதை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறதாகவும் இருக்கும். இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்கணும், இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு துயரங்கள், அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, சொத்துக்கள் எல்லாம் இருக்குது, அவங்க கணவரையும் இறந்துட்டார், இனி அவங்களுக்கு தேவை ஒரு நிம்மதியான வாழ்க்கை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருந்துட்டு போகலாமல், அரசியலில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்குது, டெய்லி டென்ஷனோடு ஒரு மனிதன் வாழ்க்கை எது பண்ணணுமா அப்படிங்கிற முறையில் கூட அரைஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம்னு கூட அவங்க எடுத்திருக்கலாம் முடிவை. அதனால் வந்து அரசியலை விட்டு அவங்க தற்காலிகமாக ஒதுங்கி இருந்தாலும் வருங்காலங்களில் இந்த மாதிரி அரசியலில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் ஜெயலலிதா ஒருத்தவங்க தான் பெண்ணாக இருந்து அரசியலுங்கிற ஒரு பெரிய யுத்தத்தில் வந்து அவங்க சர்வை பண்ணாங்க. இப்போ மம்தா பானர்ஜி அதே மாதிரி, மாயாவதி, இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா 2-3 பெண்கள் தான் அந்த அரசியலுங்கிறதுல வந்து போர்க்களத்தில் போய் அவ்வளவு இதே துன்பங்களையும் இதெல்லாம் பண்ணி ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் இவங்க சசிகலா மாதிரி இவங்களுக்கு வந்து இன்னமும் அந்த இதெல்லாம் வேணுமா நமக்கு டென்ஷன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்களாங்கிறது தெரியலை. ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது மீண்டும் அவர்கள் அரசியலுக்கு ஒதுங்கி இருப்பது ஸ்டேவே ஒதுங்கி இருக்கிறேன்னு சொன்னால் திருப்பி வர வார்த்தையை உற்று நோக்கணும்னு. ஆமாம், அந்த வார்த்தை வந்து அர்த்தம் என்னென்னா திரும்பி வருவேன்னு தான் அர்த்தம். அதனால் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அவங்களால அதிமுக தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அப்படி தோத்ததுன்னா அதனால் அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாயிரும் வருங்காலத்தில், அதிமுக தொண்டர்கள் நம்மை மன்னிக்கவே மாட்டார்கள் அப்படிங்கிறத நான் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க,
ஆனால் இவர் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, இல்லை நாங்கள் எலெக்ஷனில் போட்டி போடுவோங்கிறாரு. டிடிவி தினகரன் அமமுக ஆரம்பித்ததே சின்னம்மா அவங்களுடைய, சின்னம்மா சின்னம்மானு அவங்க சொல்கிறாங்க, சின்னம்மாவின் செல்வாக்கை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு விழுந்த 4% ஓட்டு கூட சசிகலா அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இதில் தான் விழுந்திருக்கு. சசிகலா மேடமே ஒதுங்கினதுக்கப்புறம் அமமுகாவை தினகரன் வந்து எலெக்ஷனில் நின்னா அந்த 4%ல் இன்னும் ஓட்டுக்கள் குறையத்தான் செய்யுமே ஒழிய அது எப்படி கூடும். அதனால் சசிகலா அவர்கள் இல்லாமல் தினகரனுக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்து. தினகரனுக்கு ஒன்றும் தனிப்பட்ட செல்வாக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. மற்ற கட்சி தலைவர்களுக்கு, இப்போ ராமதாஸுக்கு, திருமாவளவன், நாம் தமிழர் கட்சி சீமான் இவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு மாஸ் இருக்குது. அப்படி ஒரு மாஸ் வந்து டிடிவி தினகரனுக்கு கிடையாது. அதனால் சசிகலா மேடத்தை வச்சு தான் ஒரு அமமுகமுகவாக ஆரம்பித்தாங்க. சசிகலா மேடமே ஒதுங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து எலெக்ஷனில் நின்னார்னா அப்போ வந்து இவருக்கு அதனால் என்ன லாபம் கிடைக்கும், எவ்வளோ சதவீத ஓட்டுக்கள் கிடைக்குங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ரெண்டாவது, சசிகலா மேடத்துக்கும் தினகரனுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறத தான் காமிக்குது. அவங்க ஒதுங்குறேன்னு சொல்கிறது, இவங்க நிற்கிறேன்னு சொல்கிறது என்னத்தை காமிக்குதுன்னா இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து இல்லை அப்படிங்கிறத தான் காட்டுது. அதனால் வருங்காலத்தில் அதுவும் இந்த அரசியலில் வந்து சசிகலா அவர்கள் இதை பொறுத்தவரை மிகப்பெரிய பல செய்திகள் வருங்காலத்தில் வரும், அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள்லாம் வருங்காலத்தில் வரும் அப்படிங்கிறது தான் இந்த இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் காட்டுது. சரி, இப்போ தனிப்பட்ட விதத்தில் நிறைய தலைவர்கள் போயிட்டு சசிகலா அவர்களை வந்து பார்த்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ சமீபத்தில் ஒரு தலைவர் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் பார்த்தது மிகப்பெரிய அளவில் ஒரு டாக்காக மாறிச்சு. தமிழ் தேசிய அமைப்பை சேர்ந்தவங்களும் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடியவங்களும் வந்து அவங்கள போய் பார்த்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு தனி கூட்டணியாக மாறுமா? எப்பயுமே முடித்தோடனே சீமான் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, ஆனால் இதில் பார்த்திங்களா ப்ரெஸ் மீட் கொடுக்கல, அப்போ இதில் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது பண்ணாங்க. இதில் இந்த சந்திப்புகளுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஒரு காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதிர்ச்சியான சந்திப்புகள்? அதாவது ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், உங்கள் சேனல் பேட்டியில், ஏற்சியில் இருக்கும்போது சசிகலா அவர்கள் தான் வந்து நிழல் முதலமைச்சராக இருந்தார். நிழல் முதலமைச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ரெக்கமெண்டேஷன், எந்த ஆப்ளிகேஷன், எந்த அரசியல்வாதிக்கு வேணுனாலும் சசிகலா மேடத்தை தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டைமில் பணம் வேணும், கூட்டணியை உடைக்கணும், புது கூட்டணி, மூணாவது அணி ஃபார்ம் பண்ணணும், சசிகலா மேடத்தை தான் காமிப்பாங்க. ஸோ சசிகலா மேடத்தில் மறைமுக தொடர்பு வச்சுருந்தவங்க நிறைய பேர், அதில் யார் யாருங்கிறதுல இப்போ ஒரு 4-5 பேர் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் சொன்னால ராஜாத்தி அம்மாலே அவங்க கூட உடன்பாடு வச்சுருந்தாங்க. ராஜாத்தி அம்மாலே ரெக்கமெண்டேஷன் அங்கே தான் சொல்லுவாங்க. ஒருத்தரை குண்டர்கள் சட்டத்தில் அடைக்கணும்னு வரும்போது திமுகவை சேர்ந்த குண்டை ஒருத்தரை ராஜாத்தி அம்மாளுக்கு வேண்டியவங்கள குண்டர் சட்டத்தில் அடைக்க போகிறாங்க. சசிகலா மேடத்துக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணி அதை பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் வந்து சசிகலா மேடத்திட்ட தான் கொடுத்தாங்க. எல்லா அரசியல்வாதிகளும், பெரும்பாலான அரசியல்வாதிகள், அவரை தொடர்பு கொள்ளாதவர்கள் மிக மிக குறைவு, அவரின் ஆப்ளிகேஷன் கேட்காதவங்க மிக மிக குறைவு, கூட்டணிக்காகவும் தேர்தலுக்காகவும் அவங்ககிட்ட பணம் வாங்காதவங்களும் மிக மிக குறைவு. அது வந்து வெளியில் தெரியாமல் இருந்தது, இப்போ வரும்போது தான் தெரிஞ்சிருந்தது யார் யார் அவங்களோட தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க மற்ற கட்சியிலாம். இன்னும் இப்போ உங்கள் பிரேமலதா, விஜயகாந்த் அவங்களாம் இன்னும் வரல. இது மாதிரி எல்லா இதுலேயுமே மூப்பனாரோட உடன் 2001 கூட்டணி வச்சாங்க. அதுவும் சசிகலா மேடம் தான் ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ மூப்பனார் அவங்களுடைய கூட்டணியை சேர்ந்தவங்ககிட்ட எல்லாம் அவங்க தான் டீலிங் எல்லாம் பேசுனாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சியிலையும் அவங்களுக்கு ஆள் உண்டு. பல தலைவர்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போவே அவங்க நல்லா, சில பேர் ஆளுமை இல்லாதவர்னு சொல்கிறாங்க இவங்கள சசிகலா, எல்லா ஆளுமையும் அவங்களுக்கு உண்டு. உள்ளேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க, நீங்கள் ஏன் எப்போவுமே சசிகலாவை திட்டி சசிகலாவை திட்டி பேசுகிறதுக்கு நம்ம நோக்கமே இல்லை, என்ன நடந்ததுங்கிறத வெளிப்படையாக உண்மையை பேசுகிறது தான் நம்முடைய நோக்கம். சில சமயங்களில் அவங்களையே ஆளுமை உள்ளவர்கள்னே நம்ம சொல்லியிருக்கோம். சில இது சொத்துக்கள்லாம் நிறையா சம்பாதிச்சாங்க தவறுன்னு சொல்லியிருக்கோம். என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம பேசுகிறோம். அதனால் இப்போவும் ஒரு ராஜதந்திர முடிவு எடுத்திருக்காங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒதுங்கி இருப்பேங்கிறது ராஜதந்திரமான முடிவு. தோல்விக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. அதிமுக தொண்டர்களின் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ டிராஃபிக் ராமசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பொதுநல விஷயத்துக்கு வந்து வழக்குகள் போடுவார். ஜெயலலிதா அவர்கள் மேலேயே நிறைய வழக்குகள் போட்டிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏ வாணிக்கும் போது போய் எதிர்த்து நின்னார். ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அப்போவே போய் வழக்குகள்லாம் போட்டார். அப்படி ஜெயலலிதாவுக்கு நேர் எதிராக இருந்த டிராஃபிக் ராமசாமி இன்றைக்கி போய் சசிகலா அவர்களை பார்க்குறாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் நெருக்கமாக இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதனால் சசிகலா அவர்களோட உறவு வைத்தவர்கள் வந்து பல பேர் இருக்காங்க, அவரால் பயனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தது ஒரு சில தலைவர்கள், இன்னும் நிறைய தலைவர்கள் வெளியில் வருவாங்க, அப்போ தான் தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க பயங்கரமாக ஸ்கெட்சு இதெல்லாம் பக்காவாக போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு முன்னாடி பேட்டிகளில் நம்ம பேசியிருக்கோம். இப்போது அதிமுகவை கைப்பற்றுறது தான் அவங்களுடைய ஒரு கொள்கையாகவும் ஒரு தலையாய ஒரு விஷயமாக இருக்கிறப்போ, இந்த எலெக்ஷனை விட்டுட்டு இதுக்கப்புறம் அவங்க எப்படியெல்லாம் அதிமுகவை கைப்பற்றுறதுக்கு முனைப்பாக செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த மாதிரியான ரூபத்தில் பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு இலக்கே கிடையாது, ஏன்னா இந்த எலெக்ஷனில் அவங்க நிற்க முடியாது, அடுத்த 6 வருஷத்துக்கு அவங்க எலெக்ஷன் நிற்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் இந்த 5 வருஷம் சட்டசபை முடிகிற வரை அவங்க எலெக்ஷனில் நிற்க போகிறது இல்லை, நிற்கவும் முடியாது. அவர்களுடைய இலக்கு அடுத்த எலெக்ஷன். இந்த அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே அவங்க அந்த கட்சியை கைப்பற்றினா போதும். அவங்க கையில் நிறையா பணம் இருக்குது, அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது, இந்த அரசியல்வாதிகளெல்லாம் டீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு நிறையா உண்டு. அரசியல்வாதிகளில் அவருக்கு நெருக்கமான மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அதனால் அவங்களுடைய உண்மையான சொல்வத்தை அடுத்த எலெக்ஷனில் தான் அவர் காட்டுவார். இப்போ அவங்களுக்கு என்ன 60-67 வயசாகும், அவங்களுக்கு இப்போ ஆயிருக்கிற வயசு பார்த்திங்கன்னா 67 வயசுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 72 வயசாகும். இப்போ மோடியே 70-71 வயசில் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அரசியல்வாதிகளுக்கு 70ங்கிறது பெரிய வயசே இல்லை. கருணாநிதி 94 வயசில் தான் சிஎம் ஆனார். இந்த ரஜினிகாந்த் 70 வயசில் தான் அரசியலுக்கு வரணும்னு எல்லாம் பண்ணார். ஸோ அடுத்த 70 தான் அவங்களுக்கு வரும். அதனால் அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற இப்போ கட்சி இதெல்லாம் அவங்களுக்கு துணை இருந்ததுன்னா அடுத்த எலெக்ஷனை கூட அவங்க தீவிரம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம்லாம் நல்லவர்கள், அவங்க வந்து மிகப்பெரிய வல்லவர்கள்னு சொல்ல முடியாது. அரசியலில் வல்லவர்கள்ங்கிறதுக்கு மீனிங் வேறு, ஆட்சியில் நல்லவங்களாக இருக்கலாம் வல்லவர்களாக இருக்கலாம், அரசியலில் வல்லவர்களாக இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். இப்போ என்ன பாருங்கள், நீங்களே இப்போ சசிகலா அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு, இப்போ கைப்பற்றப்பட்ட சொத்தெல்லாம் ஒரு 4000 கோடி தான் கணக்கு வருது. இதை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான சொத்து மற்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அவங்க அறக்கட்டளையிலேயே 1000கணக்கான கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மேலே வந்துக்கிட்டு சுவிஸ் பேங்க்கில் பணம் போட்டதா, ஸ்டாலின் பணம் போட்டதா, எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். ஸோ இந்தளவுக்கு பல மடங்கு அதிகம் சம்பாதித்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எங்கே சம்பாதிச்சாங்க, எங்கே சொத்து இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய ரகசியமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க சசிகலா மேடமும் இவங்க சம்பாதிச்ச பணம் சம்பாதிச்ச சொத்து எல்லாம் வெளிப்படையாக வச்சு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்களே ஒழிய, இவங்களை விட அதிகம் ஊழல் பண்ணவங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய ஆளுமை உள்ளவங்க தன்னுடைய தாங்கள் சம்பாதித்த பணத்தை ஒழித்து வைக்க தெரியாமல் மாட்டிக்கிட்டு அதன் மூலம் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனையில் மாட்டி விட்டாங்க. இதுதான், அதனால் வந்து ஆளுமை உள்ளவர்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. பட் இந்த பணம் போனாலும் இன்னும் அவர்களுக்கு நிறைய பணம் இருக்குது. இன்னும் மீடாஸ் அப்படிங்கிறது கம்பெனினா அவங்க கம்பெனி, அதுக்கான பணம் இருக்குது. வருங்கால அரசியலுக்கு தேவையான இதெல்லாம் இருக்குது அவங்ககிட்ட. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் அரசியலில் சாதுரியம் உள்ளவர்கள் கிடையாது. எம்ஜிஆர்லாம் அரசியலில் சாதுரியம் இருந்ததுனால தான் அவரால் சர்வை பண்ண முடிஞ்சது. ஜெயலலிதா அவர்கள்ட்ட அரசியல் சாதுரியம் மிக குறைவு. அவர் நேரடியாக பேசுபவர், நேரடியாக செய்பவர், வெளிப்படையாக செய்வார். அதனால தான் நிழல் மாதிரி இருந்து இவங்க சசிகலா பல விஷயத்தை செஞ்சாங்க. அதனால தான் அவங்க சக்ஸஸ் ஆக முடிஞ்சது. ஓ பன்னீர்செல்வம், இவங்க எடப்பாடி பழனிசாமிலாம் லாங் ரன், ரொம்ப அதிக நாட்களுக்கு அரசியலில் அவங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. காரணம், அரசியலில் ரவுடிசம் பண்ணணும், பணத்தை இது பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதில் இவங்க சசிகலாவுக்கு அவங்கள போட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு இது கிடையாது. அதனால் வருங்காலம் இந்த எலெக்ஷனில் வேணும்னா அவங்க கையில் கட்சி போயிருக்கலாம். ஆனால் வருங்காலம் திறமையானவர்கள், கெட்டிக்காரர்கள், ஆள் பலம் உள்ளவர்கள், பணம் பலம் உள்ளவர்கள் தான் அண்ணாதிமுகவை கைப்பற்றுவாங்க. அதனால் வருங்காலம் எப்படி இருக்குங்கிறது சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இன்னும் அடுத்தடுத்து எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி.